ஐயா, நம்மளோட இந்த புரிதல், இந்த டோட்டல் மைண்ட், எஸ்பெஷலி இந்த அகம்புறம் இதில் பிரித்து பார்க்குற விஷயங்களில், டோட்டல் மைண்ட் அண்ட் கான்ஷியஸ் மைண்ட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற விஷயத்தில் நம்ம சொல்லியிருக்கிறது வந்து, நம்ம மீறிய பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து முழு மனசரோட வசம், இறைவன் வசம் ஒப்படைச்சிட்டா நம்ம அது சம்பந்தமான அழுத்தம் எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ அது ஒப்படைச்சதுக்கு அப்புறமேல கூட புறத்தில் இந்த விஷயம் முடியாமையோ அல்லது வேறு காரணங்களாலேயோ அந்த மன அழுத்தம் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத உணர்றேன். அதை எப்படியா நம்ம ஹேண்டில் பண்ணுறது? அதாவது புது புது பிரச்சனைகள் வரும். நம்ம புது புது பிரச்சனைகள்லாம் இந்த மெயின் இஷ்யூவோட சம்மந்தப்பட்டதுன்னு எடுத்து வேறு ஏதோ ஒரு வகையில் நம்ம டைவெர்ட் ஆகிறோம்னுட்டு நினைக்க வேண்டியதில்லை. ஒவ்வொன்றும் தனித்தனி இஷ்யூ. நம்ம ஏதோ ஒரு இஷ்யூ எடுக்கிறோம், அந்த இஷ்யூவில் வந்து நமக்கு எட்டக்கூடிய பகுதியை நம்ம கையில் எடுக்கிறோம், எட்டாத பகுதி எல்லாத்தையும் இறைவன் கையில் ஒப்படைக்கிறோம் இல்லை டோட்டல் மைண்டில் ஒப்படைக்கிறோம். ஒப்படைச்சிட்டோன்னா நோக்கம் என்னன்னா, ஒப்படைக்கிறது முடியாத பகுதி ஒப்படைச்ச சந்தர்ப்பத்திலேயே நம்மளால் முடிஞ்சதில் நம்ம முழு கவனத்தோடு இருக்கணுங்கிறது அதில் முக்கியமானது. அப்போ நம்ம செய்ய வேண்டியதில் முழு கவனத்தோடு நம்ம இருக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு பெரிய மலை பிரதேசத்தில் இருக்கிறோம், நாம் மலைப்பாதையில் நம்ம காரில் டிரைவ் பண்ணிட்டு போகிறோம். அந்த நம்ம அடைய வேண்டிய இடம் வந்து, இப்போ நாம் வந்து நம்ம இங்கே நோக்கி, இது வந்து கிழக்கு திசையா, இது என்ன திசை, இது கிழக்கு தானே, கிழக்கு திசையை நோக்கி நாம் இருக்கிறோம். நம்ம அடைய வேண்டிய இடம் வந்து சவுத்தில் இருக்குது. இப்போ நம்ம கிழக்கு நோக்கி ரோடு போயிட்டுருக்கு, நம்ம அடைய வேண்டிய இடம் சவுத்தில் இருக்குது. இந்த ரோடு வந்து நேரே கிழக்கு மட்டுமே போகாது, அது நார்த்துலேயும் போகும், நார்த்துலேயும் போகும். ஆனால் நாம் அடைய வேண்டிய இடம் சவுத்து, அது இந்த ரோடு நார்த்துக்கு போகும். நாம் வந்து இதுக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையேன்னு நம்ம குழம்பிட்டோன்னு சொன்னால் சிக்கலாகிடும். அப்போ வந்து நாம் வந்து இப்போ நம்ம செய்ய வேண்டியது, நம்ம அந்த ரோடு எங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படி தான் போகணும். நிச்சயமாக நமக்கு தெரியுது அங்கே தான், அதை நோக்கி தான் நம்ம புறப்பட்டு போயிட்டுருக்குறோம். அதை நோக்கி போகிறது வந்து ரவுண்ட் அவுட் வேயில் போகும். அது ரவுண்ட் அவுட் வேயில் போகும்போது நான் சவுத்துக்கு போக வேண்டிய நாம் நார்த்தை நோக்கி போயிட்டுருப்போம். ஆனால் அது வந்து ரவுண்ட் அவுட் பண்ணி அங்கே தான் வந்து சேரும். அது அந்த இதனால் என்னென்னு சொன்னால், நம்ம சம்மந்தம் இல்லாத மாதிரி செஞ்சாலும் கூட அதை நோக்கி தான் நம்ம போகணுங்கிற கான்சியஸ்னஸோடு நம்ம போயிட்டுருக்குறோம். அப்போ வந்து இந்த எண்டு அங்கே போய் சேருவோங்கிறது இப்போவுமே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், நாம் இங்கே போகிறோமா அங்கே போகிறோமேன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டன் ஆகி நின்றுவீங்க, உங்கள் இப்போ ஃபர்தர் ப்ராசஸ் இல்லாமல் போயிடுவீங்க. அது என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சேர வேண்டிய இடத்த டிலே பண்ணிடணும். அது அப்போ நம்ம வந்து செய்ய வேண்டியதை நம்ம ப்ராப்பராக பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம்னு சொன்னால் அது நல்லாவே இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்னென்னு சொன்னால், இது வந்து அந்த லிபரேஷனோடையும் லிங்க் ஆகிடுது. நம்ம செய்கிற வேலையோடு நம்ம லிங்க் ஆகும் பொழுது அது லிபரேஷனோட லிங்க் ஆகிடுது, மைண்டுமே ஃப்ரீ ஆகிடும். அது நம்ம செய்ய வேண்டிய வேலையில் நல்லாவே செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால், வேலை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது மட்டும் இல்லாதபடி உங்கள் மைண்டுமே லிபரேட்டட் ஆகிடுது. இல்லைன்னு சொன்னால் மைண்டுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகி குழப்பமாகி மைண்டுமே ஒரு தனி ராஜ்யத்துக்கு போயிடுது. இல்லைன்னா மைண்டு வந்து தனியாக செயல்படாதபடி அது சுதந்திரமாகிடும். அப்புறம் லிங்க் செய்கிற வேலையும் நல்லா இருக்கும், மனசும் லிபரேட்டடில் இருக்கும், ரெண்டும் இணைஞ்சிக்கிடும். இந்த இதில் ரிலேட்டட் ஒரு க்வெஸ்சன் வருதுயா, ஆக்சுவலாக நம்ம அதை நானே ஃபீல் பண்ணுறேன். இப்போ அந்த அந்த இந்த ஒரு ஒரு இந்த ஒரு அந்த விஷயத்தை பற்றி இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வர வேண்டியிருந்ததுயா, ஒரு சப்ஜெக்ட் ஒரு மேட்டர் வந்து நான் படிக்க வேண்டியிருந்தது. படிச்சுட்டு இருக்கும் போது இப்போ டெய்லி படி ஒரு நாலு நாளாக படித்தோடனே பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வேலை செஞ்சிட்ருக்கறனால அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதோ அது கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் புதுசு புதுசாக இன்னொரு விஷயம், அந்த விஷயமும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் வந்து இது வந்தாலும், இப்போ நீங்கள் அந்த சொன்ன மாதிரி அது நார்த்தில் போகுது, இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் வருதுங்கிறது நார்த்தில் போகிற மாதிரி இல்லையா. இப்போ கொஞ்சம் அது வளைஞ்சி இப்படி, ஆனால் நான் படிக்க ஆரம்பிச்சதுனால எப்படியும் சவுத்து போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இப்போ என்னென்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் கற்றுக்க வேண்டியது வரும்போது, நான் இப்போ கொஞ்சம் நார்த்தில் போகிற மாதிரி இல்லை அந்த பக்கம் போகிற மாதிரி, ஆனால் எப்படி வந்து சேர்ந்தலாம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அது ஒன்று புரிஞ்சிருச்சியா? அதை பற்றி ஸோ அது அப்படி தானே சொல்ல வரீங்க? அதான் மொத்தத்தில் வந்து நம்ம வந்து அந்த மெயினாக போக வேண்டிய இடத்த புறக்கணிச்சிட்டோன்னே அர்த்தம் இல்லை. அதை வந்து இறைவன்ட்டு ஒப்படைச்சிட்டு அதை நோக்கி தான் போகிறோம். இப்போ சவுத்துக்கு போக வேண்டிய நாம நார்த்து நோக்கி போகிற காரணமே சவுத்து வர்றதுக்காக தான் போகிறோம். வர்றதுக்காக தான் போகிறோம். வர்றதுக்காக தான்